பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மிக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனைக்கு திருப்பாடல் 69:20 வாக்கியத்தை நாம் பார்ப்போம். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது, நான் மிகவும் வருந்துகின்றேன், ஆறுதல் அளிப்பதற்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை, தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. இந்த வாசகமானது சாதாரண ஒரு வாசகம் அல்ல. ஒரு மனிதன் ஆறுதலுக்காக எந்த அளவு அவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. துன்பமான நேரத்திலும் வேதனை மிக்க நேரத்திலும் நோய்கள் வந்த நிமிடங்களில் எல்லாம் அவன் எந்த அளவுக்கான ஆறுதலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை இது எடுத்துக் கூறுகிறது. இந்த அனுபவம் இயேசுக்கு இருக்கிறதா? இயேசுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கு நாம் வாசிக்கிறோம்? மத்தேயு 26:37-38 வாக்கியங்களில் நாம் பார்க்கிறோம் இயேசு படுகின்ற வேதனை. சிலுவைசாவை நினைத்துக் கொண்டு அவர் அங்கு படுகின்ற வேதனையை நாம் அங்கு பார்க்கின்றோம். 37 வாக்கியத்தில் வார்த்தை தெளிவாக கூறுகிறது இல்லையா, அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைகிறார் என்றால் அந்த சிலுவை மரணத்தை நினைத்துக் கொண்டு ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கப் போகின்றேன், எந்த அளவுக்கு அவர்கள் நிர்வாணம் படுத்தப் போகிறார்கள், சிலுவையில் அறையப் போகிறார்கள், 3 ஆணிகளால் தொங்க அடிக்கப் போகிறார்கள், கசையால் அடிக்கப் போகிறார்கள், இப்படி பல விதமான வேதனைகள், கூட இருக்கிறவர்களே கைவிடுகிறார்கள், பல விதமான வேதனைகள் கலக்கங்களும் அவர் மனதில் வந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் 38 வாக்கியத்தில் நாம் வாசிக்கின்றோம், சீடர்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை, இதோ நீங்கள் எனக்காக விழித்திருந்தீர்கள் ஜெபியுங்கள், என்ன காரணம், இதோ என்னுடைய உள்ளம் ஆனது சாவு வரும் அளவுக்கு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றது. அப்போ சாவு வரும் அளவுக்கு தெய்வம் படுகின்ற வேதனை, அதனால் அவர் என்ன செய்கின்றார், ஆறுதலை தேடி சீடர்கள் எடுத்து போகின்றார், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், வேற எதுவும் எதிர்பார்ப்பதில்லை, எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், விழித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள், ஆறுதலுக்காக மனிதனை தேடி போகிற தெய்வம். ஆனால் அந்த மனிதர்களை போன காரணத்தினால் சீடர்கள் அந்த ஆறுதல் கொடுத்தார்களா? இல்லை. காரணம் என்ன? வார்த்தை கூறுகிறது, அவர்கள் தூக்க களத்தில் இருந்த காரணத்தினால் அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். நாம் பார்க்கின்றோம் இல்லையா, கெட்சமணி தோட்டத்தின் சமூகம் தானே, இயேசு போகின்றார், அங்கு ஜெபிக்கின்றார், பிறகு வந்து பார்க்கிற சமயத்தில் சீடர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கின்றார், 1 மணி நேரம் கூடுமா உங்களால விழித்திருக்க முடியாது, என் கூட என்னுடைய துக்கத்தில் நீங்கள் பங்கெடுங்க, 1 மணி நேரம் கூட முடியாது சொல்லிக் கொண்டு நான் மறுபடியும் போகின்றார், எழுப்பிட்டு மறுபடியும் போகின்றார், ஜெபிக்கின்றார், மறுபடியும் வந்து பார்க்கிற சமயத்தில் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு பார்க்கின்றார், நிலையை புரிந்து கொண்டார், என்ன செய்கின்றார், நேரம் மீண்டும் போய் அவர் ஜெபிக்கின்றார். ஆனால் அவருக்கு ஆறுதல் கொடுத்தது யாரு? பிதாவாய தெய்வம். தெய்வம் அந்த ஆறுதல் கொடுக்கின்றார். எப்படி? நாம் வாசிக்கிறோம் இல்லையா, Luke 22:43 வாக்கியத்தில் அங்கு வானத்துதர் வந்து அவருக்கு ஆறுதல் கொடுப்பதை மாற்றோம். அன்பாந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆறுதலை தேடி நாம் மனிதர்களை நாம் தேடி போகின்றோம். ஆறுதல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஒரு மனிதனுடைய கடமை. உதாரணத்துக்கு குடும்ப சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் கணவன் வேதனைப்படுகிற சமயத்தில் கணவன் அங்கு துக்கத்தில் இருக்கின்ற பொழுது மனைவி அங்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். மனைவி நீ கொடுக்க வேண்டிய ஆறுதலை நீ கொடுக்கவில்லை என்றால் கணவன் வழி தப்பி போவதற்கான வாய்ப்புகள் அங்கு உண்டு. குடிப்பழக்கத்திற்கோ மற்ற தவறான உறவுகளுக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மனைவி துக்கத்திலோ வேதனைகளோ நோய்களோடு இருக்கிற சமயத்தில் கணவன் நீ ஆறுதல் கொடுக்க வேண்டும். நீ ஆறுதலை கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பாதிப்பு பல ரீதியாக தெரியும். அது குடும்பத்திலும் சரி, அவள் வழி மாறி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் துக்கங்கள் துயரங்கள் அடைகிற சமயத்தில் பெற்றோர்கள் நீங்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டும், கூட இருந்து கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த ஆறுதல் கொடுக்க நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்றால் பிள்ளைகள் வழி மாறி போய் விடுவார்கள். சாதாரண ஒரு குடும்பத்திலே இப்படி நடக்குது என்றால் நாம் பார்க்கின்றோம். ஆறுதல் என்று சொல்லும் பொழுது நம்மளால் என்ன முடியுமோ அது நாம் செய்தால் முடியும். இயேசுவை பார்க்கின்றோம். இயேசு பார்த்தா சீடர்களிடத்தில் இவ்வளவுதான் பண்ண முடியுமா அவருக்கு தெரியும். ஆனால் தான் நீங்கள் விழித்திருந்து நீங்கள் செய்வீர்கள், அவ்வளவுதான் அவர் கேட்டார். வேற எதுவும் இல்லை. அது அவங்களால் முடியவில்லை. தங்கள் உகந்ததையை தேடினார்கள். என்னது? அந்த சமயத்தில் உறக்க மயக்கம், உறக்கம் தான் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் என்பது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதல்ல, மற்றவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார், விழித்திருந்து நீங்கள் செய்வீர்கள். ஆறுதல் கொடுக்க வேண்டிய நீங்களும் நானும் விழித்திருந்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நான் வாசிக்கிறோம் இல்லையா, யாக்கோபு திருமுகம் 4:17 வாக்கியம், செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செய்யவில்லை என்றால் அது பாவம்.
கொடுக்க வேண்டிய ஆறுதலை அந்தந்த சமயத்தில் நாம் கொடுத்தால் மட்டுமே தான் நமக்கு கிருபைகள் நம்மளால் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அது முடியாது, பல பிரச்சனைகளை அது சந்திக்கப்படும். இனி ஆறுதல் பெற வேண்டியவர்கள், இது ஆறுதல் கொடுக்க வேண்டியவர்கள், ஆறுதல் பெற வேண்டியவர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனிதனை அல்ல, மாறாக தெய்வத்தை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சிந்தனை அல்ல, தெய்வத்தை நம்பினார், இது வானத்துதல் வழியா அவங்க ஆறுதல் கிடைத்தது. அதே மாதிரி மனிதர்களால் அதே மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும்? தெய்வத்தை தேடி போக வேண்டும். இறைவனை தேடி போகிற சமயத்தில் இறைவன் அங்கு கிருபையை தருவார். அன்பர்களே, கண்களை மூடுவோம். நல்ல மனதை தெய்வமே, ஆறுதலை தேடி நானும் அழைகின்றேன். என்னுடைய சூழலில் நினைத்துக் கொண்டு ஆறுதலை தேடி என் குடும்ப அங்கத்தினர்கள் சக மனிதர்களிடத்தில் நான் போகிற சமயத்தில் எதிர்பார்க்கின்ற ஆறுதல் எனக்கு அங்கு கிடைப்பதில்லை. இதை உன்னை தேடி நான் வருகின்றேன். உன்னை உண்மையில் நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று ரோமியர்க்கு திருமுகம் வழியாக நீ வெளிப்படுத்துகின்றேன். இயேசுவே, நான் எதிர்பார்க்கின்ற ஆறுதல் உன்னிடத்தில் மட்டுமே உண்டு. காரணம், நீரே 2 Corinthians 1:3 சொல்லியிருக்கின்றேன், ஆறுதலுக்கு ஊற்றாயிருக்கிறேன் என்று. இதோ இயேசுவை முன்னிடத்திலும் வருகின்றேன், எனக்கு நீ தாமே ஆறுதல் படுத்தியர்களும் என்னை தேற்றுகிறீர்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்துரை செய்யலும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாளின் பேராலே.